வணக்கம் நண்பர்களே. 2020 கிரேட் டூ போலீஸ் டிஎன்சிஆர்வி நடத்தி முடித்திய தேர்வு முடிவு பற்றி எக்ஸலேஷன் தரப்பிலிருந்து நான் கொஞ்சம் பேச விரும்புகிறேன். ரிட்டன் டெஸ்ட்ல 28 மார்க் கட் ஆஃப் மார்க் வச்சிங்க. அடுத்தது பிசிக்கல் கூப்பிங் எக்ஸலேஷன், அதுல இருந்து 3 ஸ்டார், 15 மார்க். 28 பிளஸ் 15 43, 28 ரிட்டன் டெஸ்ட் கட் ஆஃப், அதுல இருந்து 3 ஸ்டார், 15 மார்க், 43 மார்க். அதை தாண்டி எந்த எய்மும் பண்ண முடியாது. நீங்க ஃபைனல் ரிசல்ட் விடக்குள்ள எக்ஸ்பீரியன்ஸ்க்கு 60 மேல 50 அப்படி விட்டீங்கன்னா எங்கேருந்து எக்ஸ்பீரியன்ஸ் மார்க் வந்து எய்ம் பண்ண முடியும்? ஓவரால் கட் ஆஃப் ஃபைனல் 50-60 எதிர்ப்பு பார்த்துருந்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே நீங்க வந்து ரிட்டர்ன் கட் ஆஃப் வந்து ஏற்றி வச்சிருந்துருக்கலாம். நிறைய பேர் இவரை சிரமப்பட்டு பிசிக்கல் அட்டன் பண்ணிருக்க மாட்டாங்க. உங்களுக்கு ரிட்டர்ன் கட் ஆஃப் கம்மியா இருந்ததுனால தான் பிசிக்கல்ல எல்லாருமே வந்து அட்டன் பண்ணாங்க. அந்த 15 மார்க், மொத்தம் 43 மார்க். அதுக்குள்ள ஏதோ ஒரு கட் ஆஃப் வந்திருந்ததுன்னா நிறைய பேர் உள்ள வர்றதுக்கு சான்ஸ் இருந்திருக்கும். இந்த ஓவரால் கட் ஆஃப் கொஞ்சம் மனநிலை மன வருத்தமா தான் இருக்காது. ஏன்னா 28 மார்க் நீங்க வந்து ரிட்டன் டெஸ்ட்ல கொடுத்தீங்க, அதுல இருந்து 15 மார்க், 43 மார்க். அதே தாண்டி நீங்க மார்க் எது பாத்தீங்கன்னா எப்படி எய்ம் பண்ண முடியும் ஒரு எக்ஸர்சைஸ் மேன? ரெண்டாவது எக்ஸர்சைஸ் மேன்ல எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசி இப்படி தனித்தனியா கோட்டா அனௌன்ஸ் பண்ண போறீங்க, அதுவும் ஒரு வருத்தமா தான் இருக்கு. ஒரு பார்டர்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மேனு எஸ்சியோ எஸ்டியோ எம்பிசியோ பிசியோ எல்லாமே சோல்ஜர் தான், எல்லாருக்கும் ஒரே பார்டர் தான். எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசி தனித்தனியா பார்டர் பிடிச்சு அங்கே சண்டை போடுறது கிடையாது, எல்லாமே ஒரே பார்டர்ல தான் இருக்காங்க. அப்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மேனுக்கு அந்த கேட்டகரி வைஸ் பிரிச்சு வேலை கொடுத்துருக்கீங்க பாத்தீங்களா, அது இன்னும் ரொம்ப மனசு வருத்தமா இருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் மேன்ல எங்கெந்த கேட்டகரி வந்துச்சு? ஜாதி அடிப்படையில சொல்லுங்க பாப்போம். ஜாதி மொழி மதம் நாடு பல மாநிலத்துக்காரங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துதான் போராடிக்கிட்டு இருக்கோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மேன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரே கோட்டாவா இருக்கணும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மேன்ல தனித்தனியா எந்த வார்டும் கொடுத்தது கிடையாது. எஸ்சிக்கு தனியா எஸ்டிக்கு தனியா எம்பிசிக்கு தனியா பிசிக்கு தனியா எந்த ஒரு வார்டையும் கொடுத்தது கிடையாது, எல்லாமே ஒன்னா சேர்ந்துதான் வேலை பார்க்கறோம். அப்ப எக்ஸ்பீரியன்ஸ் மேன் கோட்டாங்கிறது ஒரு தனியான ஒரு இதா இருக்கணும். தயவு செஞ்சு வருங்காலத்தையாவது இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் மேன் கோட்டா வந்து காமன் கோட்டாவா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம். நான் சொன்னது யார் மனதாவது புண்படுத்தி இருந்தால் மன்னித்துக் கொள்ளும். ஜெய்ஹிந்த்.